க்ரீட்டிங்ஸ் to all my 8th standard students! இன்னிக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நமக்கு Bridge course Book கொடுத்துருக்காங்க இல்லையா Bridge course module சொல்லிட்டு ஒரு Activity Book கொடுத்துருக்காங்க அந்த Activity Bookல, First Topic பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டாப்பிக் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா Parts of Speech கொடுத்துருக்காங்க சரியா நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவாக போட்டு நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி சரியா இந்த இந்த டாப்பிக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எயிட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சையுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க அதை நம்ம வந்து ரீகால் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் சரியா இப்போ பாருங்கள் இந்த டீச்சர் ஆக்டிவிட்டியில் அவங்க என்ன சொல்லிக்காங்கன்னா ஒரு சின்ன ரைம்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக ஒரு ரைம் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் பாருங்கள் லெட்ஸ் சிங் த ஃபாலோயிங் ரைம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்

இந்த இடக்கு பாருங்கள் நவுன் pronoun, adjective, verb, adverb, preposition, conjunction and interjection. சரியா இந்த கன்ஜெக்ஷனில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கு n இந்த இடத்துல வரணும் யூ பக்கத்தில் சரி இந்த மாதிரி நமக்கு 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆக்டிவிட்டி ஒன்றில் பாருங்கள் நவுன்னா என்னன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நவுன் நவுன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட் டினோட்ஸ் அ பர்சன் அனிமல் பிளேஸ் பேர்ட் திங் சரியா பேர்சன்னால் யார் நம்ம தான் நம்ம ஆட்கள் அதாவது குழந்தை வயதானவர் இளமையாக இருக்கவங்க சரியா அத்தை பாட்டி மாமா டீச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்கள் மனிதர்கள் எல்லாரையுமே என்னது நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பர்சன்னு சொல்கிறாங்க சரியா தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் நவுன்னு சொல்கிறோம் அடுத்து பாருங்கள் அனிமல் அனிமல் பார்த்தோன்னா ஆடு மாடு குதிரை ஒட்டகம் எலஃபண்ட் இது எல்லாமே என்னது அனிமலில் வரும் அதே மாதிரி பேர்ட்ஸும் வந்துடும் அந்த மாதிரி அடுத்து பாருங்கள் பிளேஸ் பிளேஸ்னால் என்ன சொல்லுவோம் இடம்னு சொல்லுவோம் நம்ம இப்போ மார்க்கெட் ஹாஸ்பிட்டல் ரோடு பாத்ரூம் இது எல்லாமே ஒரு இடம் தானே அப்போ நம்ம அந்த இடங்களை வந்து சொல்கிறது இல்லை மதுரை சென்னை கோவைன்னு ஊரோட பேர் சொல்லுவோம் இது எல்லாமே இடம் இடத்த குறுக்கி சரியா இப்போ நீ வீட்டில் இருக்க அம்மா கூப்பிட்றாங்க தம்பி நீ எங்கடா இருக்க அப்படின்னா மாடியில் இருக்கேம்மான்னு சொல்கிறேன் அப்போ அதுவும் ஒரு ப்ளேஸ் சரியா இல்லைம்மா நான் ஹாலில் தான் உட்காந்துருக்கேன் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த ஹால் அப்படின்றது ஒரு பிளேஸ் அப்போது இது எல்லாமே நவுன் தான் அடுத்து பறவைகள் கோழி காகம் சரியா இது எல்லா பறவைகளும் மயில் மீன் கொத்தி நாரை இது எல்லாமே தான் ஓகேவா அது நம்ம இங்கிலீஷில் அப்படியே சொல்ல போகிறோம் அடுத்து திங்ஸ்னு பார்த்தோன்னா நம்ம எழுதுறவள பேனா பென்சில் எரேசர் நம்ம வீட்டில் மாட்டிருக்க கேலண்டர் நம்ம கையில் போட்டிருக்க ரிங்கு செயின் காலில் போட்டிருக்க ஸ்லிப்பர் ஓகேவா இந்த மாதிரி நிறைய பொருட்கள் நம்மளை சுற்றி இருக்குது அந்த பொருட்களும் எல்லாமே நவுன் தான் சரியா இப்போ நவுன்னா என்ன நவுன் இட் டி நோட்ஸ் அ பர்சன் அண்ட் அனிமல் அ பிளேஸ் அ பேர்ட் ஆர் எ திங் சரியா இதை தான் நம்ம நவுன்னு சொல்கிறோம் இப்போ உனக்கு ஈஸியாக வச்சுக்கணும்னா என்ன நான் என்னன்னு கேட்குறாங்க அவன்கிட்ட அப்படின்னா உனக்கு டக்கு ஞாபகம் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு நபரை சொன்னோம்னாலே அவங்க நவுன் தான் அல்ல ஒரு அனிமலை சொல்கிறோன்னா அது நவுன் தான் சரியா நம்மளோட முன்னோர்கள் இருக்காங்கள்ல அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க ஓகேவா அந்த பேரை வந்து நமக்கு இப்போ ஆடு இருக்குது ஆடுன்னு தனியாக பிரிச்சுருக்காங்க மாடுன்னு தனியாக பிரிச்சிருக்காங்க ஓகேவா அடுத்து மரங்கள்லாம் மரம் இதெல்லாம் மரம் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு பேர் வச்சுருக்காங்க இது கல் இது மண் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஒரு பெயர் கொடுத்துருக்காங்க சரியா ஏன் அப்படி கொடுத்தாங்க அப்போ தான் நம்ம வந்து அதை சொல்லி இது தான் அப்படின்னு நம்மளால் சொல்லவும் முடியும் அது கேட்குறவங்களால் புரிஞ்சிக்கவும் முடியும் சரியா அதனால் ஒவ்வொருதுக்கும் ஒரு ஒரு பெயர் வச்சுருக்காங்க இப்போ நம்ம தமிழில் எடுத்துக்கிட்டோன்னா கல் மண்ணுன்னு சொல்கிறோம் இதே இது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க ஸ்டோன்னு சொல்லுவாங்க சாண்டுன்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்போ ஹிந்தியில் அவங்க லாங்குவேஜில் என்ன சொல்லுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்லிக்குவாங்க அப்படி ஒவ்வொரு மொழிக்கும் அந்தந்த பெயர் வந்து மாறுபடும் ஆனால் அந்த நவுன்றது எல்லாத்துக்குமே பொதுவான ஒன்று ஓகேவா சரி இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் பீட்டர் இஸ் அ டீச்சர்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்போ பீட்டர் அப்படின்றது ஒரு நபரை சொல்கிறோம் ஒரு இடத்து ஒரு ஆ ஒரு பர்சனை இங்கே சொல்கிறாங்க அப்போ அந்த பீட்டர்ன்றது என்னது நவுன் ஓகேவா அந்த பீட்டர்ன்ற வேர்ட் என்னது நவுன் அப்போ டீச்சர்னாலுமே என்னது தான் நவுன் தான் ஓகேவா இது இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணுன்னா ப்ராப்பர் நவுன் காமன் நவுன் கலெக்டிவ் நவுன் பார்ப்போம் அது மிஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோ தனியாகவே போட்டிருக்கேன்னு இவங்க உங்களுக்கு வேணும்னா அதை போய் தனியாக பார்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம எல்லா ஆஃப் விட்சையும் சேர்த்து பார்க்க போகிறனால நம்ம வந்து இது என்னான்னு மட்டும் பேசிக்காக பார்த்துக்குவோம் சரியா அடுத்து பாருங்கள் சென்னை சென்னைன்றது ஒரு இடத்தோடைய பெயர் சரியா அப்போ அதுவும் நவுன் தான் நவுன் என்ஓ யூஎன் நவுன் அடுத்து பாருங்க மூன் மூன்னா என்னது நிலவு நிலவு அப்படின்றது ஒரு ஒரு பெயர் அதனுடைய பெயர் அடுத்து எலஃபண்ட் அப்படின்றது ஒரு அனிமலோட பெயர் அடுத்து பீக்காக்ன்றது ஒரு பறவையோட பெயர் அப்போ இது எல்லாமே என்னது நவுன் அப்போ இங்கே பாருங்களேன் இந்த சிட்டின்றதுமே நவுன் தான் ஆனால் என்ன நவுனுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்த்தோன்னா அது காமன் நவுனாக ப்ராப்பர் நவுனான்னு புரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு நீங்கள் நவுன்னால் என்ன நல்லா கேப்சர் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து பாருங்கள் அனிமல் நைட் பேர்டு இது எல்லாமே நவுன் தான் ஓகேவா இப்போ நவுன்னால் என்ன ஒரு பெயர் ஒரு பொருளோட பெயர் ஒரு நபருடைய பெயர் ஒரு இடத்துடைய பெயர் ஒரு பேர்ட்ஸோட பெயர் இது எல்லாமே நவுன் ஓகேவா சரி இப்போ பாருங்கள் இப்போ நான் டீச்சர் அப்படின்னு சொல்கிறேன்னா நான் டீச்சர்ன்றது நான் ஒரு பர்சன் ஒரு ஆள் அப்போ நான் என்னவா இருக்கேன் டீச்சராக இருக்கேன் அப்படின்றது ஒரு நவுன் சரியா இல்லை நான் டாக்டராக இருக்கேன் அப்படின்னா அம்மா டாக்டர் டாக்டர்ன்றது என்னது ஒரு ஆளை குறிக்கிறது டாக்டர்ன்றது ஒரு நவுன் சரியா அடுத்து பாருங்கள் எலக்ட்ரீஷியன் அப்போ எலக்ட்ரீசியன்றது ஒரு நவுன் ஒரு ஆள் ஒரு நபரை சொல்கிறோம் சரியா ஓகே அது மாதிரி ஷாப் கீப்பர் ஒரு கடைக்கார் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அவங்க என்னவா இருக்காங்க அப்படின்றது ஒரு நவுன் சரி அடுத்தது பார்க்கலாம் இப்போ நவுன் பார்க்க போகிறோம் முதல் நவுன் பார்த்துட்டோம் இப்போ ப்ரொனோன் பார்க்கலாம் ப்ரொனோன்ன்றது என்னென்னா ப்ரனோன் இஸ் அ வேர்ட் யூஸ் யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் இவ்வளோ நேரம் நம்ம நவுன் நவுன் சொன்னோம்ல அந்த நவுனுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் அப்படின்னா பதிலாக நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் ப்ரனவுன்னு சொல்லுவோம் இந்த ப்ரொனோன் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா செவன் ப்ரொனவுன்ஸ் இருக்குது இந்த மொத்தம் நமக்கு பார்சல் ஃபீச் எத்தனை இருக்குது எயிட் இருக்குது இங்கே ப்ரொனவுன்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோன்னா செவன் இருக்குது அதில் என்னென்ன இருக்குது ஐ we, you, they, he, she, it. சரியா இங்கே ஷீன்ற வட மிஸ் பண்ணிட்டாங்க நம்பர் 5 வந்து ஷி எழுதிக்கலாம் நம்ம ஷி 5 வந்து ஷி ஓகே இப்போ இந்த ஐ என்ற நான் பார்க்கலாம் சரியா இப்போ நான் என்னை சொல்கிறேன் ஐம டீச்சர் ஐம சைல்டு ஐமா டாக்டர் ஐம a naughty கேர்ள் ஐம a naughty லேடி அப்படின்னு ஏதாவது சொல்கிறேன்னு வச்சுக்கோ அப்போ அந்த ஐ ஐ ஐன்றது என்னோடய பேருக்கு பதிலாக நான் என்னை நான் சொல்லிக்கிறேன் ஐ நான் அப்படின்னு அப்போ அது பிற நான் அடுத்தது பாருங்கள் அடுத்தது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ இப்போது என்னோட பேர் லக்ஷ்மி சரியா இப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க ராணி அப்படின்னு சொன்னால் நான் சொல்லுவேன் நானும் ராணியும் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோ அப்போ நானும் ராணியும் அப்போ எங்கள் ரெண்டு பேரே சேர்த்து எங்கள் பேருக்கு பதிலாக எங்களோட நவுனுக்கு பதிலாக நாங்கள் என்ன போட்டுக்கலாம் வீணு போட்டுக்கலாம் வீணாக நாங்கள் நாங்கள் ஊருக்கு போகிறோம் சரியா இப்போ நானும் என் பிரதரும் ஊருக்கு போகிறோன்னு வச்சுக்கோவேன் அப்போ நான் என்ன சொல்கிறேன் நானும் எங்கள் பிரதரும் ஊருக்கு போகிறோன்னு சொல்கிறதுக்கு பதிலாக வீ ஆர் கோயிங் டு அவர் வில்லேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரியா அப்போ அந்த நானும் ராணியும் பிரதரும் அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக நாங்கள் அப்படின்னு ஒரே வார்த்தையில் நம்ம பயன்படுத்துகிறோம் அதுதான் என்னது ப்ரணன் அடுத்தது பாருங்கள் யூ இப்போ நீ இருக்க என் முன்னால் நிற்கிற நான் உன்னை பார்த்து சொல்கிறேன் உன் பேரை சொல்லி சொல்கிறதுக்கு பதிலாக நீ செய் இந்த வேலையை நீ படி அப்படின்னு உன்னை நான் சொல்கிறேன்னா யூ அப்போ உன்னுடைய பெயருக்கு பதிலாக நான் யூன்ற ப்ரணவுன்னா யூஸ் பண்ணுறேன் அடுத்து பாருங்க ஹீ இப்போ பாருங்கள் ஒரு படம் நம்ம பார்க்குறோம் சரியா இப்போ வந்து கலாமையா பற்றி பேசுகிறோம் அப்படி சொன்னால் இப்போ கலாமயாவை பற்றி நம்ம நே பேசிகிட்டே இருக்கும்போது கலாம் வாஸ் பான் ராமேஸ்வரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ ஐயா பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கும்போது கலாமயா கலாமயான்னு சொல்கிறதுக்கு பதிலாக கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் கலாம்ன்ற வேர்டுக்கு பதிலாக ஹீ அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம் என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம் ஹீன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம் பாருங்கள் ஓகேவா ஹீன்றது யாரும் ஒரு பாயை குறிக்கக்கூடியது ஒரு ஜென் ஒரு மேல் பர்சனை குறிக்கக்கூடியது தான் ஹீன்ற வேர்டு பையன் சித்தப்பா தாத்தா மாமா ஓகேவா வேற அண்ணன் தம்பி இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு ஃபுல்லாமே நம்ம ஹீன்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம் பையன் ராம் ராஜா சங்கர் அப்படின்னு ஒவ்வொரு ஆண்கள் பெயருக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஹீன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம் காந்திஜி கலாம் நேரு விவேக் ஓகேவா இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம ஹீ யூஸ் பண்ணுவோம் அப்போ நம்ம ஹீ சொல்லியாச்சு இப்போ ஷீ பார்க்கலாம் ஷீனா என்னது கேர்ள்ஸ் கேர்ள்ஸை குறிக்கக்கூடிய வார்த்தை இப்போ ராணி அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் ஷீன்ற வேர்டு யூஸ் பண்ணலாம் ராணி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா ராணின்ற வேர்டுக்கு பதிலாக ராணின்றது நவுன் சரியா அப்போ அந்த ராணின்ற வேர்டுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் ஷீன்ற வேர்டு யூஸ் பண்ணலாம் அது என்னதுன்னா பிரணான் ஓகேவா அம்மா சித்தி பெரியம்மா பாட்டி தங்கச்சி அக்கா சரியா பெண்கள் எல்லாருக்கும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வந்து ஷீ பாய்னா ஹீ கேர்ள்னா ஷீ ஓகேவா அடுத்தது பாருங்கள் இட்டுன்றது என்னென்னா நான் லிவிங் திங்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இட்டுன்றது ஓகேவா ஃபேன் டோர் நெக்ஸ்ட் வந்து ஸ்டவ் இந்த மாதிரி திங்ஸ்க்கெலாம் இட்டுன்ற வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் தே தேன்றது என்னென்னா எ குரூப் ஆஃப் பீப்புள் மோர் தென் டூ பர்சன்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்கன்னா அவங்கள நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லும்போது தே அவர்கள் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா இது எல்லாமே ப்ரனவுன் ஓகேவா அடுத்து பாருங்கள் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஹரி இஸ் அன் என்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நவுன் என்னது ஹரின்ற ஒரு வேர்டு தான் சரியா இப்போ ஹரி என்னவா இருக்கார் என்ஜினியராக இருக்கார் ஓகே இந்த ஹரின்ற வேர்டுக்கு பதிலாக நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஹீ ஏன்னா பாய் அதனால என்ன யூஸ் பண்ணுறோம் ஹீன்ற ப்ராணன் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேவா இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பார்க்கலாம் ஹம்சி இஸ் அண்ட் அக்கௌண்ட் சி ஒர்க்ஸ் இன் அ பேங்க் ஹம்சி அப்படின்றது ஒரு கேர்ளோட ஒரு நேம் நேம் ஒரு லேடியோட ஒரு நேம் லேடி அப்படின்னா நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணணும் ப்ரொனவுன் ஷீன்ற ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும் ஷீ சரியா இப்போ உன்னோட அம்மாவுக்கு நீ என்ன வேர்டு ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவ ஷீன்னு யூஸ் பண்ணணும் இதே இது உன்னோட அப்பானா ஹீ ஓகேவா சரி உங்கள் தாத்தா அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவ ஹீ யூஸ் பண்ணுவ இதே இது உங்கள் கிராண்ட்மா உங்கள் பாட்டினா ஷீன்ற ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும் சரியாமா அடுத்து பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டோம் நவுன் பார்த்துட்டோம் ப்ரொனோன் பார்த்துட்டோம் நவுன்னால் ஒவ்வொரு பொருளோடய பெயர் பெயரை தான் நவுன்னு பார்த்தோம் அடுத்து ப்ரொனௌன்னால் என்ன பார்த்தோம் இந்த நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் ப்ரொனவுன்னு பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது அஜெக்டிவ் பார்க்க போகிறோம் சரியா இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதை நல்லா கவனிங்க இட் குவாலிஃபைஸ் அ நவுன் இட் டெஸ்கிரைப்ஸ் அ நவுன் இது வந்து என்னன்னா ஒரு நவுனை வந்து குவாலிஃபை பண்ணுறது அது எப்படி இருக்குது இவ்வளோ நேரம் பார்த்தோம் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொன்றுக்கும் பேர் இருக்குது இது பொருள் இது இடம்னு நம்ம பார்த்தோம் அதை குவாலிஃபை பண்ணுறது அல்லது டெஸ்கிரைப் டெஸ்கிரைப்னா விவரித்து சொல்கிறது சரியா இப்போ பாருங்களேன் நம்ம கையில் ஒரு பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பேப்பர் என்னது ஒரு பொருள் சரியா நம்ம ஒரு பொருளுக்கு என்னது பேப்பர்னு பேர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் பேப்பர்னா என்னது நவுன்னு நம்ம பார்த்தோம் இந்த நவுனை டெஸ்கிரைப் விவரித்து சொல்கிறது தான் அஜெக்டிவ் சரியா இப்போ பாருங்களேன் இந்த பேப்பர் வந்து க்ரீன் கலரில் இருக்குதுன்னு வச்சுக்கோ இட்ஸ் அ க்ரீன் பேப்பர் அப்படின்னு சொன்னால் அந்த பேப்பரை பற்றி விவரிச்சு சொல்கிறாங்க டெஸ்க்ரைப்ஸ் த பேப்பர் அந்த பேப்பரை பற்றி என்னது டெஸ்கிரைப் பண்ணது அது க்ரீன்ற வார்த்தை சரியா இல்லை இல்லை அந்த தாள் வந்து கிழிஞ்ச தாள் அப்போ அப்படின்னா டேர்ன் பேப்பர் சரியா அப்போ அந்த டேர்ன் பேப்பர் அப்படின்றது என்னென்னா அந்த பேப்பரை ப நிலையை சொல்கிறோம் ஓகேவா இப்போ பாருங்களேன் இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா இப்போ நவுன்னா என்ன சொன்னோம் பர்சன்ஸ் அனிமல்ஸ் நேம் ஆஃப் பர்சன் அனிமல்ஸ் பிளேஸ் திங்ஸ்ன்னு சொன்னோம் சரி இப்போ ஒரு ப அனிமல் எடுத்துக்குவோம் கவ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கவ்வை பற்றி டெஸ்க்ரைப் பண்ணோன்னா அது அப்ஜெக்டிவ் இப்போ அந்த கவு வந்து எப்படி இருக்குது ஒயிட் கலரில் இருக்குது இல்லை பிளாக் கலரில் இருக்குது இல்லை ப்ரௌன் கலரில் இருக்குது அப்படி சொல்கிறோன்னா அதோட நிலையை டெஸ்கிரைப் பண்ணுறோம் சரியா அதுதான் அப்ஜெக்டிவ் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் ராம் ராமன் இஸ் அ க்ளவர் பாய் அவன் என்ன மாதிரி பையன் ஆ அவனா ரொம்ப டேலண்டாக பையங்க அப்படின்னு சொல்லி உங்கள் இப்போ உங்கள் உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரவங்க வராங்க அப்படின்னா அவங்க வந்து அம்மா கிட்டே கேட்பாங்க தம்பி எப்படி படிப்பான் பிள்ளை நல்லா படிப்பான் அப்படி சொல்கிறாங்க சரியா இன்டெலிஜென்ட் பாய் மை இஸ் அண்ட் இன்டெலிஜென்ட் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ஒன்னையை பற்றி டெஸ்க்ரைப் பண்ணுறாங்க இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அது என்னது அஜெக்டிவ் அடுத்து பாருங்கள் ஐ ஹாவ் டூ கார்ட்ஸ் இதுலேயும் டைப்ஸ் இருக்குது என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஹவு மெனி எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நம்பரை சொல்லக்கூடியதும் அஜெக்டிவ் தான் இப்போ என்கிட்ட வந்து ரெண்டு பென் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஐ ஹாவ் டூ பென்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா அப்போ ஹவு மெனி டூ அப்படி அந்த டூன்றது ஒரு அஜெக்டிவ் சரியா அடுத்து பாருங்கள் ஹவு மச் எவ்வளவு எங்கிட்ட தான் தண்ணி இருக்குது இல்லை என்கிட்ட நிறைய வாட்டர் இருக்குது சரியா பாதி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல குவான்டிட்டி அளவு ஹவு மச் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல அதுவும் என்னது தான் அஜெக்டிவ் தான் சம் மோர் லிட்டில் அந்த மாதிரிலாம் சொல்கிறது என்னென்னா அஜெக்டிவ் அடுத்து பாருங்கள் ஈச் அண்ட் எவ்ரி மினிட் இஸ் ப்ரீசியஸ் அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் அந்த ஈச் எய்தர் நெய்தர் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வர்றதும் அஜெக்டிவ் தான் அடுத்து பாருங்கள் திஸ் ஃப்ரூட் இஸ் வெரி டேஸ்டி இந்த வெரி அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல அதுவும் என்ன தான் அஜெக்டிவ் தான் அது வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அஜெக்டிவ்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் கைண்டு எப்படிப்பட்ட பையன் எப்படிப்பட்ட பொண்ணு வாட் கைண்ட் அப்படி சொல்கிற போது இன்டெலிஜென்ட் பாய் கிளவர் பாய் நாட்டி பாய் ஓகேவா ப்ரில்லியன்ட் பாய் ஸ்மார்ட் பாய் இது மாதிரிலாம் சொல்கிறது எல்லாமே அப்ஜெக்டிவ் சரியா டால் டால் பாய் டால் மேன் ஷார்ட் மேன் அடுத்த ஹவு மெனி அப்படின்றது எத்தனை இருக்குது டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி நம்பர்ஸ் சொல்கிறோம் இல்லையா அதுவும் அப்ஜெக்டிவ் தான் அடுத்து ஹவு மச் எவ்வளவு இருக்குது சம் லிட்டில் லெஸ் மோர் அந்த மாதிரி சொல்கிறதும் அப்ஜெக்டிவ் தான் அடுத்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்ஜெக்டிவ்னா என்னென்னா ஈச் எய்தர் நெய்தர் ஓகேவா அந்த மாதிரிலாம் சொல்கிறது அடுத்து பாருங்கள் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அஜெக்டிவ்னா வெரி அந்த மாதிரி வேர்ட்ஸ் சொல்கிறது எல்லாமே அஜெக்டிவ் வேர்ட்ஸ் இதுக்கு பேர் என்ன அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் இதுவும் நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு புரியலைனா அதுலேயும் நல்லா கிளியராக புரிஞ்சு பார்த்துக்கலாம் சரியா அடுத்தது பாருங்கள் இப்போ வேர்பு பார்க்க போகிறோம் சரியா ஃபஸ்ட்டு எடுத்தோடே நவுன் பார்த்தோம் அடுத்து ப்ரொனவுன் பார்த்தோம் அடுத்து அப்ஜெக்டிவ் பார்த்தோம் நவுன்னா என்னது எல்லாமே பொருட்கள் ஆட்கள் அனிமல்ஸ் பேர்ட்ஸோட பேர்லாம் நவுன்னு பார்த்தோம் அந்த நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் ப்ரனவுன்னு பார்த்தோம் அடுத்து அஜெக்டிவ் பார்த்தோம் அஜெக்டிவ்னா என்னென்னா அந்த நவுனை பற்றி விவரித்து சொல்லக்கூடியது அஜெக்டிவ்னு பார்த்தோம் இப்போ நம்ம வேர்பு பார்க்க போகிறோம் வேர்பா என்னன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் செயல்கள் சரியா செயல் நம்ம செய்யக்கூடிய செயல் இப்போ நான் பேசுகிறேன் அது ஒரு செயல் நீங்கள் கேட்குறீங்க அது ஒரு செயல் சரியா அம்மா சமைக்கிறாங்க அது ஒரு செயல் அப்பா வேலை பார்க்குறாங்க அது ஒரு செயல் தம்பி வந்து ஓடுறான் ஓடுறான் தாவுறான் குதிக்கிறான் இது எல்லாமே என்னது செயல்கள் தான் சரி இப்போ இதிலையே நம்ம ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்னு பார்க்க போகிறோம் மெயின் வேர்ப்ஸ்ன்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா இது செயல்கள் கிடையாது இதில் ஆக்சிலரி வேர்பை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க அது என்னென்னா பி வேர்ப் அண்ட் மோடல்ஸ் சரியா இந்த பி வேர்ப்ஸ் அப்படின்றது பார்த்தோன்னா இந்த அஞ்சும் தான் ரொம்ப ஈஸி தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பி ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம் இந்த அஞ்சையும் பி ஃபேமிலின்னு சொல்லுவோம் ஆம் இஸ் ஆர் வாஸ்

இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இஸ்ஸு ஆறு வாசு வேறெலாம் வந்தாங்கன்னா அவங்கலாம் பி ஃபேமிலியை சேர்ந்தவங்க அவங்க எந்த கேட்டகிரிக்கு கீழே வருவாங்கன்னா ஆக்சிலரி ஒர்க்ஸ்க்கு கேட்டகரிக்கு கீழே வருவாங்க ஓகேவா அடுத்து அதுலேயும் நம்ம மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மே மைட் கேன் குட் ஷால் ஷுட் வில் உட் நீடு டேர் மஸ்ட் ஹாவ் டு இது எல்லாமே மாடல்ஸ் சரியா அடுத்து பாருங்கள் இப்போ நம்ம மெயின் வார்ப் பார்க்க போகிறோம் இந்த மெயின் வார்பையும் எப்படி சொல்லலாம்னா ரெகுலர் இரெகுலர் வேர்புன்னு சொல்லலாம் நான் இல்லையா உங்களுக்கு எடுத்தோனையும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அந்த செயல்கள் அனைத்துமே இந்த மெயின் வேப்ஸில் வரும் சரியா ஈட்டு சி ரைட் லுக் டாக் ஓப்பன் க்ளோஸ் இது எல்லாமே கூட செய்யக்கூடிய செயல்கள் இந்த சரியா அடுத்து கீழே பாருங்கள் டூ வர்ப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இது டூ ஃபேமிலி டூ ஃபேமிலியில் என்னென்ன வரும் டூ டஸ் டிட்டு அடுத்து பாருங்கள் ஹேவ் அப்ஸில் என்ன வரும் ஹாவ் ஹேஸ் ஹேட் ஓகேவா இந்த வர்பை நீங்கள் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் இது நீங்கள் இந்த பி வை கொஞ்சம் மனப்படமாக வச்சுக்கணும் டூ வர்ப்ஸு ஹேவ் ஆப்ஸ்லாம் மனப்பாடமாக வச்சுக்கிறணும் சரி அந்த மாடல்ஸ்லாம் என்னென்னு நீங்கள் புரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்தது போகலாம் அடுத்தது அட்வ பார்க்க போகிறோம் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வேர்புன்னு பார்த்தோம்ல நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் வேர்புன்னு பார்த்தோம் இப்போ அந்த வேர்பை பற்றி டெஸ்கிரைப் பண்ண ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம அப்ஜெக்டிவ்னால் என்ன பார்த்தோம் அந்த நவுனை டெஸ்க்ரைப் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்வப்னா இட் ஆட்ஸ் சம்திங் டு த மீனிங் ஆஃப் அ வேர்ப் அந்த வேர்புக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மீனிங் சேர்க்கக்கூடியது சரியா அதை தான் நம்ம அட்வன்னு சொல்கிறோம் இப்போ பாருங்கள் பிரவீன் ரன்ஸ் குயிக்லி பிரவீன் என்ன பண்ணுறான் ரன் ஓடுறான் ஓடுறதுன்றது என்னது ஒரு செயல் அந்த செயலை நம்ம என்ன சொல்லுவோம் வேர்புன்னு சொல்லுவோம் என்ன வேர்பு கொடுத்துருக்காங்க ரன்னுன்ற வேர்ப் கொடுத்துருக்காங்க எப்படி ஓடுறான் குயிக்லி குயிக்லி அப்படின்றது தான் அட்வேர்பு சரியா அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் ஹி ஆஃபன் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ் என்ன என்ன பண்ணுறான் ஹி மேக்ஸ் மிஸ்டேக்ஸ் தவறு பண்ணுறான் அடிக்கடி தவறு பண்ணிடுறான் எப்போ பண்ணுறான் அடிக்கடி ஆஃபன் அப்படின்றது ஒரு அட் அட்வர்ப் அடுத்தது பாருங்கள் சிஸிங்ஸ் ப்ரிட்டி வெல் அவள் வந்து பாடுறா எப்படி பாடுறா நல்லா பாடுறா ரொம்ப நல்லா பாடுறா பிரிட்டி வெல் சொல்லி அந்த வேர்பையும் என்ன பண்ணுறாங்க டெஸ்க்ரைப் பண்ணுறாங்க அட்வர்பையும் டெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க பிரிட்டின்ற வேர்டை யூஸ் பண்ணி சரியா அடுத்து பாருங்கள் ப்ரிப்போசிசன் ப்ரிப்போசிஷன் அப்படின்னா பொசிஷன் அந்த வார்த்தையிலே வந்துருச்சுங்க பொசிஷன் ஒரு நவுன் வந்து சரியா நவுனோ அல்லது ப்ரனவுனோ சரியா அதுக்கும் அது 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 அதுவதோட நிலையை சொல்லக்கூடியது எ ப்ரிப்போசிஷன் இஸ் எ வேர்ட் பிளேஸ்டு பிஃபோர் எ நவுன் ஆர் எ ப்ரனவுன் டு ஷோ இன் வாட் ரிலேஷன் த பர்சன் ஆர் திங் டினோட்டட் பை இட் வரைக்கும் பாருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் த ஃபார்மர் இஸ் ஒர்க்கிங் இன் த ஃபீல்டு இப்போ ஃபார்மர் ஃபார்மன்றது ஒரு நவுன் ஃபீல்டுன்றது ஒரு நவுன் ஃபீல்டுனால் இந்த வயக்காடு விவசாய நிலம்னு சொல்லுவோம்ல அதுதான் ஃபீல்டுன்னு சொல்லுவோம் நிலம் சரியா ஃபார்மருக்கும் ஃபீல்டுக்கும் உள்ள ரிலேஷன் எங்கே நிற்கிறாரு ஹீ இஸ் ஒர்க்கிங் இன் த ஃபீல்டு அந்த களத்துக்குள்ளே களத்துக்கு களத்துக்கு வெளியே நிற்கிறாரா உள்ளே நிற்கிறாரா எங்கே நின்று வேலை பார்க்குறான்னு சொல்கிறது தான் எனது ப்ரிப்போஷிஷன் போஷிஷன் அடுத்து பாருங்கள் எம் இன்ட்ரெஸ்டட் இன் மியூசிக் எனக்கும் மியூசிக்குமான ரிலேஷன்ஷிப் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் மியூசிக் ஓகே அடுத்து பாருங்கள் தேர் இஸ் அ பிரிட்ஜ் அக்ராஸ் த ரிவர் இங்கே பாருங்கள் பிரிட்ஜ் அப்படின்னா என்னது பாலம் இது என்னது ஃப்ரிட்ஜு எஃப் சரியா ஃப்ரிட்ஜுனா நம்ம வீட்டில் வச்சுருக்கோம்ல குளிர் குளிர்சாதனை பெட்டி அதை தான் ஃப்ரிட்ஜுன்னு சொல்லுவோம் இது பிரிட்ஜ் பி இது எஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க த பிரிட்ஜ் இஸ் அக் தர் இஸ் அ பிரிட்ஜ் அக்ராஸ் த ரிவர் ரிவர்னா ஆற்று ஆற்றுக்கு குறுக்கால என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பாலம் கட்டியிருக்காங்க அக்ராஸ் எங்கே இருக்குது குறுக்கால ஆற்றுக்கு குறுக்கால அக்ராஸ் அக்ராஸ்ன்றது ஒரு ப்ரிப்போசிசன் வேர்டு அடுத்து ஹி லிவ்ஸ் அட் பாரதி ஸ்ட்ரீட் இன் தேனி இப்போ நம்ம சொல்லுவோம்ல ஐ ஐ ஐ ஐ லிவ் இன் ஐ லிவ் அட் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எந்த பிளேஸில் இருக்கோமோ அந்த இடத்த சொல்லுவோம் அந்த அட்டு இன்னுன்றதுலாம் ப்ரிப்போசிஷன் அடுத்தது டாக் இஸ் டைடு வித் எ செயின் எதை வச்சு கட்டி வச்சுருக்காங்க டாகை செயின் வச்சு கட்டி வச்சுருக்காங்க வித் அ செயின் வித்துன்றது ஒரு ப்ரிப்போசிஷன் ஓகே ஆமாம் இப்போ நம்ம ப்ரிப்போசிஷன் பார்த்துருக்கோம் அடுத்தது கன்ஜெக்ஷன் பார்க்க போகிறோம் இவ்வளோ நேரம் நம்ம நவுன் பார்த்தோம் ப்ரனவுன் அப்ஜெக்டிவ் வேர்ப் அட்வ் ப்ரிப்போஷிஷன் பார்த்துருக்கோம் இப்போ கன்ஜெக்ஷன் பார்க்கலாம் கன்ஜெக்ஷன்னா என்னென்னா ஜாயின் வேர்ட்ஸ் ஒரு வார்த்தையும் இன்னும் ஒரு வார்த்தையவோ இரண்டு வார்த்தைகளையோ அல்லது இரண்டு சென்டென்ஸையோ இணைக்கக்கூடியது ரயில் பெட்டியில் எப்படி ரெண்டு பெட்டியை ஒரு சின்ன செயின் வச்சு ஊடாலை கனெக்ட் பண்ணுவாங்கள்ல அது மாதிரி இணைக்கக்கூடிய வார்த்தை தான் கன்ஜெக்ஷன் சரியா இதில் அண்டு பட்டு சோ ஆர் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வரும் பாருங்க ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ரவி அண்ட் சிபி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ரவியும் சிபியும் ரெண்டு பேர் ரெண்டு பேரையும் இணைக்கக்கூடிய வார்த்தை என்னது அண்டு சரியா ஹி ஒர்க்கு ஹார்டு அவன் நல்லா வேலை பார்த்தான் ஆனால் ஃபெயிலாக போயிட்டான் அப்போ இரண் ஹி ஒர்க்கு ஹார்டு அவன் நல்லா வேலை பார்த்தா ஹி ஃபெயில்டு அப்போ இந்த ஹி ஒர்கடு ஹி ஃபெயில்டு அப்படின்ற வார்த்தையை இரண்டையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய வார்த்தை என்னென்னா பட் பாவம் இவ்வளோ வேலை பார்த்தும் என்ன ஆகிட்டான் ஃபெயிலாக போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் சிவா சோ இல் ஸோ சிவாஸ் ஆப்சன்ட் ஏன் அவள் இன்னைக்கு வேலைக்கு வேலை அவள் உடம்பு சரியில்லை அதனால் அன்னைக்கு ஆப்சண்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்கிறோன்னா அப்போ அந்த சோன்ற வார்த்தை இரண்டு சென்டென்ஸையும் இணைக்கக்கூடியது கன்ஜெக்ஷன் சரியா டு ஜாயின் த டூ சென்டென்சஸ் அதனால இது என்னது கன்ஜெக்ஷன் இப்போ கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் என்னென்ன பார்த்துருக்கோம் அண்டு பட்டு ஸோ அடுத்து பாருங்கள் இன்டர்ஜெக்ஷன் பார்க்க போகிறோம் அண்ட் இன்டர்ஜெக்ஷன் இஸ் அ வேர்ட் விச் எக்ஸ்ப்ரெஸ் ஸ்ட்ராங் ஃபீலிங் இந்த இன்டர்ஜெக்ஷன்ன்றது என்னென்னா நம்மளோட ஃபீலிங்ஸ் நம்மளோட கோபம் அழுக ஸ்திரிப்பு சந்தோஷம் சரியா அந்த பொறாம ஜலஸ் அப்புறம் பரிதாபப்படுறது அச்சோ பாவம் அப்படி சொல்கிறோம்ல இந்த மாதிரி நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் வந்து இன்டர்ஜெக்ஷன் சரியா ஓகே இது பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் ஹரா ஐ பாஸ் த எக்ஸாம் ஏ நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டே ஏ அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷமாக கற்றுவோம்ல அந்த ஹரா அப்படின்ற வேர்டு ஒரு இன்டர்ஜெக்ஷன் ஓகே அடுத்து நம்ம சொல்லுவோம் ஐ லாஸ்ட் மை பர்ஸ் இப்போ நம்மளோட பர்ஸ் தொலைஞ்சி பிடிச்சுன்னா நம்ம எவ்வளோ ஜோ என் பச காணும் எங்கேயா பார்த்தீங்களான்னு ஒரு மாதிரி பதறுவோம் அப்போ அந்த அலாஸ் அப்படின்றது இப்போ நம்மளோட ஐயோ இருக்கோமே என்ற சூழலை தான் அலாஸ்ன்ற வார்த்தை சரியா இப்போது இது எல்லாமே இன்டர்ஜெக்ஷன் சரியா இட் எக்ஸ்ப்ரெஸஸ் த ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் நம்மளோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடியது சரி அடுத்து பாருங்கள் நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் புக்கில் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆன்சரை பார்க்காம ட்ரை பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த ஆன்சரை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் சரியா ஃபர்ஸ்ட்டு ஒன் பாருங்கள் த டீச்சர் ரைட்ஸ் சம் சென்டென்சஸ் ஆன் த பிளாக் போர்ட் அண்ட் ஆஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் டு நேம் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் ஈச் அண்டர்லைன் வேர்ட்ஸ் இங்கே சில அண்டர்லைன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்னான்னு நம்ம சொல்ல போகிறோம் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எட்டு பார்த்தோம்ல அந்த எட்டில் இது எதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்போ நியூ டெல்லின்றது என்னது ஒரு பிளேஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் பிளேஸு பர்சன் அனிமல்ஸ் திங்ஸு இது எல்லாமே நவுனுன்னு அப்போ நம்ம கண்ணை முடித்துட்டு நியூ டெல்லின்றது என்ன போட்டுக்கலாம் நவுன்னு போட்டுக்கலாம் இந்தியாவும் என்னது தான் நவுன் தான் அடுத்து ரெண்டாவது சண்டி பாருங்கள் வருண் இஸ் அ டாக் டாக்டர் ஹி வாக்ஸ் இன் சென்னை வருண் ஒரு பெயர் ஒரு நபர் அப்போ நவுன் டாக்டர் நவுன் சென்னை நவுன் அடுத்து பாருங்கள் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் த கேட் இஸ் ஆன் த வால் ஆன்ன்ற வேர்டு அண்ட்லைன் பண்ணியிருக்காங்க ஆன்னா எனது மேலே சிவற்றி மேலே மேலேன்றது ஒரு ப்ரிப்போசிஷன் அடுத்து பாருங்கள் ஹெர்குலஸ் வாஸ் அ பிரேவ் பாய் ஹெர்குலஸ் அப்படின்றது ஒரு பர்சன் ஒரு ஆளோட பேர் அப்போ நவுன் அடுத்து பிரேவ்ன்றது எனது எப்படிப்பட்ட பையன் பிரேவ் அந்த கைண்டு அது என்ன வகையானது அப்படின்னு சொல்லும்போது பிரேவ்ன்றது அஜெக்டிவ் நான் வந்து வெறும் ஷார்ட்டாக ஏடின்னு போட்டிருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கிறணும் அஜெக்டிவ்னு ஃபுல்லாக லெட்டர்ஸ் எழுதணும் அடுத்து பாருங்கள் ஹரா ஐ வந்த ப்ரைஸ் ஹரா நான் வந்து ப்ரைஸ் வின் பண்ணிட்டேன் ஹரா அப்படின்னு சொல்லி ஓ அந்த ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படுத்துகிறாங்க ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக எக்ஸைட்டடாக இருக்காங்க அப்போ அந்த ஹரான்றது இன்டர்ஜெக்ஷன் இன்டர்ஜெக்ஷன் அது பக்கத்தில் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வரும் அடுத்து பாருங்கள் மை ஃபாதர் சென்ட் மீ அ மெசேஜ் எங்கள் அப்பா எனக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்காங்க சென்ட் சென்ட்டுனா அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது ஒரு செயல் அப்போ அது வேர்பு அடுத்து பாருங்கள் தேர் ஆர் லெவன் பிளேயர்ஸ் இன் அ டீம் லெவன் அப்படின்னா நான் நம்ம நம்பர் நம்பரை சொன்னோன்னா என்னென்னு சொன்னோம் அப்ஜெக்டிவ்னு சொன்னோம் ஐ ஹாவ் டூ பேன்ஸ் ஐ ஹாவ் டூ கார்ஸ் ஐ ஹாவ் த்ரீ த்ரீ மொபைல் ஃபோன்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த நம்பரை சொல்லும்போது ஒரு அஜெக்டிவ் சரியா அடுத்து பாருங்கள் சி ரேன் ஃபாஸ்ட் பட் சி மிஸ்ஸு த ட்ரெயின் பட் மிஸ்ஸு த ட்ரெயின் பட்டுன்றது ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டு அடுத்து பாருங்கள் சிஓஎன்னு போட்டிருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக எழுதணும் சிஓஎன் ஜேயூஎன் போடணும் அடுத்து த பாலிஸ் அண்டர் த டேபிள் எங்கே இருக்குது அண்டர் கீழே அப்படின்றது ப்ரிப்போசிஷன் பிரியா அப்படின்றது ஒரு பர்சன் அப்போ நவுன் ஓகேவா அடுத்து பாருங்கள் இங்கேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சீதா இஸ் அ க்ளவர் கேர்ள் சீதான்றது நவுன் கிளவர்ன்றது அப்ஜெக்டிவ் அடுத்து ஹெலினா லீவ்ஸ் ஆன் ஆன் த தேர்ட் ஃப்ளோர் ஆன்ன்றது அந்த பொசிஷன் ப்ரிப்போஷிஷன் அட்டுன்றதும் ப்ரிப்போஷிஷன் இன்னுன்றதும் ப்ரிப்போஷிஷன் சரியா அட்டுன்றது வந்து ஒரு சின்ன பிளேஸை குறிக்கிறதுக்கு அட்டு இன்னுறது ஒரு பெரிய பிளேஸை குறிக்கிறதுக்காக இன் யூஸ் பண்ணுவாங்க அடுத்து அடுத்தது ராம்யூஸ் அ க்ளவர் பை கிளவர்ன்றது அஜெக்டிவ் அண்டுன்றது கன்ஜெக்ஷன் ஹீன்றது ப்ரொனான் அடுத்த ஃபோர்த்து சென்டென்ஸில் பாருங்கள் வெரி ஃபாஸ்ட் வெரி அப்படின்றது அஜெக்டிவ் அடுத்து பாருங்க ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட்ஸ் அலாஸ் மை கிராண்ட்பா பாஸ் பாஸ்ட் அவ சிச்சோ எங்கள் தா கிராண்ட்பா இறந்து போயிட்டாங்க அப்படி சொல்கிறாங்கள அலாஸ் அப்படின்றது உங்களோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தக்கூடிய வேர்டு அது இன்டர்ஜெக்ஷன் ஓகேவா இது ரெண்டையும் நீங்கள் உங்களோட உங்களுக்கு கொடுத்துருக்க பிரிட்ஜு கோஸ் மாடியில் புக்கில் வந்து நீங்களாக செய்யுங்க ஆன்சர் பண்ணுங்கள் உங்களுக்கு கே வீடியோவை கேட்டுட்டு ஆன்சர் பண்ணுங்க உங்களால் ஆன்சர் பண்ண முடியலன்னா இந்த நம்ம இங்கே கொடுத்துருக்க ஆன்சரை நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம் ஓகேவா ஓகே தேங்க் யூ நம்ம அடுத்த ஆக்டிவிட்டியில் மீட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ